ஊர்களிலிருந்த தலைவர்களை வென்று எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து செஞ்சி நாட்டை நிறுவினான். பிறகு செஞ்சியின் தென்பகுதியில் உள்ள உயர்ந்த குன்றில் கோட்டை ஒன்றை கட்டி அதற்கு தன் பெயரிலேயே ஆனந்தகிரி என்று பெயரிட்டான். ஆனந்தகோன் செஞ்சி நாட்டினை சுமார் 60 ஆண்டு காலம் ஆண்டான் என்பது தெரிகிறது. ஆனந்தகோனுக்கு பிறகு கிருஷ்ணகோன் என்பவன் செஞ்சியினை ஆண்டமை தெரிகிறது. அவன் காலத்தில் செஞ்சியின் வடபாகத்தில் உள்ள குன்றில் கோட்டை ஒன்றினையும் கோபாலசாமி ஆலயத்தையும் கட்டினான். அக்குன்றுக்கு கிருஷ்ணகிரி என்னும் பெயர் சூட்டினான். கிருஷ்ணகோனுக்கு பிறகு மூன்றாவதாக யாதவ மன்னன் ஒருவன் ஆண்டது தெரிய வருகிறது. அவனை பற்றிய விவரம் அதிகமாக தெரியவில்லை. ஆனால் இவர்கள் வம்சத்தில் 4வனாக புலியக்கோன் என்பவன் செஞ்சியினை ஆண்டமை தெரிகிறது. இவனே கோன் வம்சத்தில் கடைசி மன்னன் என்பதும் தெரிகிறது. இவன் தன் காலத்தில் சத்திரங்களை கட்டியதும் குளங்கள் வெட்டியதும் சாலைகள் அமைத்ததும் பற்றிய விவரங்கள் கிடைக்கின்றன. புலியக்கோனுக்கு பிறகு செஞ்சி யாதவ வம்சத்திடமிருந்து கைமாறி விட்டது என்பது தெரிகிறது. பின்பு அது சில காலம் பாண்டியர் ஆட்சியிலும் சில காலம் பல்லவர் ஆட்சி